You're all fine, no? This is Arvind over here. With love and respect, we welcome one and all for this program. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பைன்ற வேர்ட். அதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு எபிசோடாக நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுருப்பீங்க. இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் கூட ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் உங்களுடைய ஆர்வத்தினால. இந்த பைக்கு அப்புறம் டூ கோ ஒன்றுன்னு சொல்ல போகிறோம். அந்த வேர்ட் சவுண்டை கற்றுக்கிட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் இப்போ நமக்கு நல்லா தெரியுது. கண்ணாடி இங்கே தான் போடணும், ஷர்ட் இங்கே தான்ட்டு. அது கூட ஹியூமன் பொம்மையிலே சொல்லுவோம். டென்சஸ் இந்த ட்ரெஸ்லேயே இருக்குது, உடம்புலேயே இருக்குதுன்னு சொல்லுவேன். கண்ணோ கண்ணாடியோ சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொல்கிறோம். ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு சொல்கிறோம். பெல்ட் வந்து பிளான்ட் ஆக்ஷன் சொல்கிறோம். பேண்ட்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்கிறோம். செப்பலோ ஷூஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ எதுக்கு இதை சொல்கிறோன்னா, நம்ம யூஸ் பண்ணுறதுலையே நிறுத்திக்கிட்டோம்னா மறக்காமல் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த சவுண்டை கற்றுக்குறோம். நம்ம அந்த சென்டென்ஸ் சொல்கிறோம், அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பேசலாம், சரிங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பை. இட் வாஸ் செட் பை மீ. இதை நான் சொன்னேங்க, சிலர் கோபத்தில் பேசலாம், இதில் சொல்லலாம். அது நான் சொன்னேங்க அப்படின்ற போது இட் வாஸ் செட் பை மீ. இப்போ இந்த இடத்துல பை வந்து இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன், ஈக்குவல் உங்களுக்கு மேட்ச் ஆகிரு பாருங்க, அப்புறம் தமிழ் அர்த்தம் சொல்கிறோம். இட் இஸ் ரிட்டன் பை ஹிம். இந்த ஹிம்முக்கு தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? இட் இஸ் ரிட்டன் பை ஹிம்னா, இட் இஸ் ரிட்டன் பை ஹிம்னா கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும். இது அவரால் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பை பாருங்க ஆல்னு வரும். இட் இஸ் ரிட்டன் பை ஹிம்னா இது அவரால் எழுதப்பட்டிருக்கு. இட் இஸ் ரிட்டன் பை ஹர், லேடி வச்சுங்க, ஒரு கதாசிரியர் லேடி. இட் இஸ் ரிட்டன் பை ஹர்னா இது அவங்களால் எழுதப்பட்டிருக்கு அப்படி வரும். அதே மாதிரி தான் இட் வாஸ் செட் பை மீனா அது என்னால் சொல்லப்பட்டது அப்படி வரும், சரிங்களா? ஸோ பைக்கு அந்த ஆள்ன்ற மாதிரி வருது. இப்போ எல்லாம் அந்த டெலிஷாப்பிங் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, கூரியர் மூலியமாக அனுப்புங்க அப்படின்றதுக்கு சென்டட் பை கூரியர், சென்டட் பை CURIER, சென்டட் பை CURIER, சென்டட் பை கூரியர்னா கூரியர் மூலம் அனுப்புங்கன்னு இடத்துல பைக்கு கூரியர் மூலம்னு வந்துடும். நான் ட்ரெயின் மூலம் வந்தேன்னா ஐ கேம் பை ட்ரெயின். அப்படின்னா நான் ட்ரெயின் மூலம் வந்தேன், ஐ கேம் பை பஸ்னா நான் பஸ் மூலம் வந்தேன். அந்த ஃப்ளைட்டில் வரங்க என்ன சொல்லுனா ஐ கேம் பை ஏர் அப்படின்றாங்க. ஐ கேம் பை ஏர் அப்படின்னா பிளெயினில் வர்றாங்கன்னு அர்த்தம், வந்தாங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஐ கேம் பை ஏர்னா நான் பிளேன் மூலம் வந்தேன்னு அர்த்தம். AIR ஏர், AIR ஏர். இன்னொன்று பைக் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வரும், அதையும் எழுதுறோம், எழுதிக்கலாம். நாங்கள் சொல்லும்போது நீங்கள் எழுதலாம், கொஞ்சம் ஃபேஸ்ட் அவுட்டாக பொறுமையாக தான் சொல்கிறோம், நிதானமாக எழுதிக்கங்க. நீங்கள் எழுதி மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணணும். பைக் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ். நான் மண்டே வாக்கில் வரேன், ஐ வில் கம் பை மண்டே. இந்த இடத்துல சண்டேயாகவும் இருக்கலாம் அல்லது டியூஸ்டேயாகவும் இருக்கலாம், அந்த அர்த்தம் தருது. ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வாக்கில் அப்படி வரும். ஐ வில் கம் பை மண்டேனா எய்தர் சண்டேயாகவும் இருக்கலாம், டியூஸ்டேயாகவும் இருக்கலாம், முன்னாடியும் இருக்கலாம், பின்னாடியும் இருக்கலாம். ஸோ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ ஐ வில் கம் பை மண்டேனா நான் மண்டே வாக்கில் வருவேன், வரேன், ரெண்டு அர்த்தம் வரும் தமிழில். ஸோ பைக்கே நம்ம தமிழில் பார்த்தோன்னா ஆல் மூலமாக வாக்கில் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கம் பை ஜான்வரி, ஐ வில் கம் பை ஜூன், ஐ வில் கம் பை ஜூலைனா
அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் மந்த்னு வச்சுக்கலாம் நம்ம, சரிங்களா? ஐ வில் கம் பை ஃபைவ் அப்படின்னா அஞ்சு மணி வாக்கில் வரேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கம் பை ஃபைவ். ஸோ இந்த ஐ வில் கம் பை ஃபைவ்னா 4:50 இருக்கலாம், 5:10 இருக்கலாம், நாட் எக்ஸாக்ட். ஐ வில் கம் அட் ஃபைவ்னா தான் மீனிங் எக்ஸாக்ட்னு அர்த்தம். ஐ வில் கம் வித்இன் ஃபைவ்னா அஞ்சு மணிக்கு முன்னாடியே, அஞ்சு மணி தாண்டாது, சரிங்களா? ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் அந்த பைக்கு அட்டுக்கு வித்இன்க்கு. ஸோ பைனா ப்ளஸ் ஆர் மைனஸ், அட்னா எக்ஸாக்டு, வித்இன்னா ஃபைவை தாண்டக்கூடாது. ஃபைவுக்கு முன்னாடி 4:30 இருக்கலாம், 4:40 இருக்கலாம். ஸ்போக்கனில் பார்த்தீங்கன்னா சிலர் அபவுட்டும் அரவுண்டும் பையும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு யூஸ் பண்ணுறதை நம்ம கேட்குறோம். ஐ வில் கம் அரவுண்ட் ஃபைவும் சொல்கிறாங்க, ஐ வில் கம் அபவுட் ஃபைவும் சொல்கிறாங்க, ஐ வில் கம் பை ஃபைவும் சொல்கிறாங்க. த்ரீயுமே அந்த மூணுமே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம இந்த டூவை பார்க்கலாம். டூனா தமிழில் செய், செய்யுங்க, சரிங்களா? டூனா தமிழில் செய்ய, செய்யுங்க. டூக்குள்ளாரியே இன்னொரு டூ இருக்குன்னு மைண்டில் வச்சுக்கணும். பாருங்க, டூக்கு மேலே டூ எழுதுறோம். அதனால் என்ன பண்ணலாம்னா டூவை பிரிக்கலாம். டூ ப்ளஸ் டூ. டூவை எப்படி பிரிக்கிறோம்னா டூ ப்ளஸ் டூ. இதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். டூவை எப்படி பிரிக்கிறோம்னா டூ ப்ளஸ் டூ, சரிங்களா? இந்த ப்ளஸ் தான் நாம் எப்படி நிற்கிறோன்னா அந்த பாசிட்டிவாக நிற்கிறோம் இல்லைங்களா? ஸோ நாம் தான் சப்ஜெக்ட்டு. அந்த ப்ளஸ் இடத்துல சப்ஜெக்ட்டு நான் பண்ணுறேன்னா டூ ஐ டூ, யூ போட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுறதுண்டா டூ யூ டூ, நாம் பண்ணா டூ வி டூ, அவங்கன்னா டூ தே டூ. சிம்பிள் டெக்னிக் க்வெஸ்சன் கேட்குறதுக்கு. ஸோ டூவை வந்து டூ ப்ளஸ் டூன்னு பிரிக்கிறோம், டூவை வந்து டூ ப்ளஸ் டூன்னு பிரிக்கிறோம். இந்த ப்ளஸில் இருக்க அந்த ரெண்டு விங்கை இன்ஸ்டன் ஆகிடும், ஐ ஆகிடுது பாருங்கள், ஐ. ஸோ டூ ஐ டூ, நான் செய்கிறேன்னா செய்கிறதுண்டான்னு வரும். ஐக்கு பதிலாக யூ போட்டிங்கன்னா டூ யூ டூ, அதான் இங்கே எழுதியிருக்கோம் டூ யூ டூ. வி போட்டோன்னா டூ வி டூ, தே போட்டிங்கன்னா டூ தே டூ. அதுவும் இந்த ஃபிங்கரிங்லேயே இருக்குது, ஐ டூ யூ டூ யூ டூ வி டூ தே டூ, சரிங்களா? அடுத்தது நிறைய பார்த்தோன்னா நிறைய புக்ஸில் இந்த டூக்கு செயின் தான் இருக்கும். இப்போ நான் இன்றைக்கே நம்ம என்ன சொன்னோம், இந்த டூக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் போனோம்னு வச்சு தான் தமிழ் அர்த்தம் மாறும். அது என்னவாக இருக்கும்ட்டு நீங்களும் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நடத்தியிருக்கும். அது என்னென்னு எழுதி வைங்க, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பை.